சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்ரதாதாரம் வந்தேஹம் கணநாயகம் மூஷிகவாகனமோதஹஹஸ்த ஷாமலகர்ணவிளம்பிரசூத்ர வாமனரூபமஹேஸ்வரபுத்ர விக்னவிநாயகபாதநமஸ்தே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அணிதினமும் ராசிபலன் நிகழ்ச்சியில தினம் தினம் காலையில ஆன்மீக தகவல், ஆன்மீக மந்திரங்களோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய ராசி, ராசிக்குண்டான பலன்கள், அதிர்ஷ்ட எண்கள், அது மட்டுமல்லாத இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். 5/5/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி, மதியம் 1:15 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீர்ஷம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைய தினத்தில் சனீஸ்வர பகவான நவகிரகத்தில் போய் வழிபட்டு மகாவிஷ்ணு ஆராதனை பண்ணி கணபதியை வழிபட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு வரும்பொழுது எல்லா விதமான பாதகங்களும் தீரும்னு சொல்லி இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். எதையும் பொறுமையாக செய்வல், நன்மையாக செய்யறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி இருக்காமல் அந்த காரியத்திலேருந்து திரும்புவதே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகாக பார்த்து செய்கிறதுக்குண்டான 2.5 வருஷம் அஷ்டமசனியில் எத்தனையோ பாடுகள் இருந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் இப்போ இனிமே வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லி அஷ்டமசனி முடிஞ்சதே ஒரு பெரிய புண்ணிய காலம்னு சொல்லி ஒவ்வொரு காரியமாக எடுத்து பண்ணிட்டு இருப்பேள். அதே போன்று குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சரிவர பெண்கள் எடுத்து செய்வாங்க. மேல் படிப்புக்குரிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மேலும் மேலும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. குழந்தைகளுக்கு பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா, மேலும் டான்ஸ் சம்பந்தமாக, மேலும் கலையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N7 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அற்புதம் நிகழ்த்தக்கூடிய வழிபாடு. யாரேனும் உதவின்னு கேட்டா போறோம், குஜேல நாட்டா நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ எடுத்து கொடுத்துடுவோம். ரிஷபராசி அன்பர்கள் அந்த மாதிரி. ஆனா இப்பத்து காலகட்டம் சரியா உதவி பண்ண முடியலையே. எதுக்கு எடுத்தாலும் சில பிரச்சனைகள் நம்ம முன்ன போனா கிடைக்கிறது, பின்ன போனா உதைக்கிறதுங்கிற மாதிரி ஏதேனும் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்க, இருப்பினும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்யணுன்னு இருக்கோமே. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்காதா, நம்மளை காப்பாத்தாதான் நினைச்ச மாத்திரத்துல காப்பாத்திடும். ஆனா கழுத்து வரைக்கும் வர பிரச்சனைகள்லாம் உடனே தீர்ந்துடும், பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். குடும்பத்துல ஏற்பட்ட பெரிய பெரிய வம்புகள்லாம் சாதாரணமா முடிஞ்சிடும். நினைச்ச காரியங்கள் நன்மையை கொடுக்கும். வேலையாட்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். வண்டி வாகனம் ஓட்டுறவா, ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா, அதிவேகத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. யாராவது பத்தி பேசும்போது அவ இருந்தா பேசுங்க, இல்லாட்டி பேச வேண்டாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய N4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. நல்ல புத்திசாலித்தனமான எண்ணங்களும் செயல்பாடுகளும் உங்களுக்கு அதீதம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை ரொம்ப தெல்ல தெளிவா செய்யறதுக்குண்டான மனோபாவங்கள் இருக்கும். சூரிய பகவான் அற்புதமான ஸ்தானத்துல இருக்கங்காட்டி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நன்மை தரக்கூடிய நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். மேலும் சில பிரச்சனைகள், பூமி சம்பந்தமா, பூர்வீக சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள்லாம் சற்று இருந்து நிதானமா அவசரப்படாம பேசி அந்த காரியத்தை தீர்த்தோம்னா உங்களுக்கு சாதகமா முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எண்ணற்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமா கிடைக்கும். தெய்வீக வழிபாடு நிச்சயமா நன்மைகள் தரக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N3 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, கொல்லூர் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.
நல்ல நல்ல செயல்கள்லாம் எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும். நிறையா பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தை சித்த நேரம் பேச இருக்கணும்னு அப்படின்னு செல்ஃபோனை கொடுத்துடுவா. இந்த மாதிரி கொடுக்கறது மகா தவறு. நாளைக்கு நம்ம எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கும் போதே நம்மளை கண்டுக்காத செல்ஃபோனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம், இந்த கேம்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல விஷயங்களை கற்பித்து கொடுக்கணும். அப்படி கற்பித்து கொடுக்கும் பொழுது மேன்மேலும் வளரும்போது அவங்க அவங்களுடைய சங்கத்தினருக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்பான். அந்த மாதிரி கடகராசி என்பர்கள் நல்ல நல்ல விஷயங்கள் தனக்கு தோணுதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறது. குறிப்பாக பார்த்துட்டோம்னா டீச்சர்ஸுக்கு ரொம்ப அமோகமான நாள், புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் நல்ல செய்திகள் வந்து சேரும், நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உடல் உபாதை இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு உபாதை குறையும், கம்மியாகும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இடமாற்றம், வீடு மாற்றம், குழந்தைகளுக்கு வேண்டி ஏதேனும் மாற்றம் பண்ணுறது, அதே மாதிரி புதிய பொறுப்புகள் ஏற்றுக்கிறது, புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாள், நல்ல அற்புதமான நாள். இந்த தினத்தில் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாராயண நாம வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை செயல்படக்கூடிய விதத்துல சிம்மராசிக்கு ஈடா எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப சாதுரியமா செயல்படுவா, சிந்தனை மிக்க குண்டானாள். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தனை செய்து இதை செய்யலாமா வேண்டாமா அது யோசிச்சுட்டே இருப்பா. மனசுல ஒண்ணு பட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே செஞ்சுடுவா, அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. வீரியஸ்தானம், தைரியஸ்தானம், அந்த ஸ்தானங்கள்ல அவாதான் முதன்மையான இடத்தை கொண்டவாளா இருந்துட்டு இருப்பா. அந்த மாதிரி எடுத்த காரியத்தை சிந்தனை செய்து ஒவ்வொன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எடுத்த காரியத்தை ரொம்ப அழகா முடிச்சிருவோம். ஒரு பிரச்சனையே ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுங்கிற அற்புதமான வழிகளை கொண்டவாளா இருந்துட்டு இருக்குவா. கடன் சம்பந்தமான சுமைகள்லாம் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மத்தியானத்துக்கு மேல நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். உதவியா கேட்டு வந்தவாளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்துல திருமண காரியம் நடைபெறாத இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நல்லபடியா நல்ல காரியங்களாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துல சிம்மராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு, தில்லை நடராஜர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. யதார்த்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும், அதுவும் காலையில ஒரு 10-11 மணி போல எல்லாமே சரியாயிடும். காலையில எந்திரிச்ச உடனே இப்படி சொல்றாமே அப்படி சொல்றாளே அப்படின்னு பலவிதமான யோசனைகள் இருக்குமே தவிர மற்றபடி பெருசா ஒண்ணும் பாதிக்காது. அர்த்தாஷ்டம சனியோடைய கொஞ்சமாவது குணத்தை காமிச்சாதானே இருந்துட்டு இருக்கும். அதுவும் இந்த மாசத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிந்தித்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்தெடுத்து செயல்படக்கூடிய மாதமாக இருந்துட்டு இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு ஏதேனும் பல பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் மாறும். அதுவும் காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே நல்ல செய்தியாக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திருமண காரியங்கள் கைகூடும், ரொம்ப நாள் முடியாத சில பிரச்சனைகள் முடியும். சில நேரங்களில் நமக்கு லாபமாக இல்லைன்னு சொல்லுவான், ஆனால் அந்த காரியம் நடந்தால் போதும், அந்த காரியத்தில் வெற்றி கொண்டா போதும். ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கிறவா, பூமி சம்பந்தமாக இருக்கிறவா, இடம் விற்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவா, வீட்டுக்கு வாடகை வரணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் காரியம் இன்னைக்கு மத்தியத்துக்கு மேல அனுகூல்யமா இருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்கு லாபகரமான நாள், எடுத்த காரியங்கள் கைகூடும். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. நூல் சம்பந்தமா, கார்மெண்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, துணி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, பெண்கள் வீட்டில இருந்தாப்புல பல் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக இன்றைய தினம் அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். எடுத்த காரியங்கள்லாம் ஜெயிக்கும், சாதுரியமான பேச்சுல எந்த காரியத்தையும் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு முதல் தடவை போட்டு தடங்களாயிடுத்து, ரெண்டாவது தடவை போட்டு தடங்களாயிடுத்துன்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் நல்ல செய்திகள் வரும். வீடு கட்டின்னு இருக்கும், பாதியில நின்றுட்டு இருக்கு, பண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு கூட இன்றைய தினத்துல யாரேனும் உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஆனா உங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியம். துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, பட்டீஸ்வர துர்காம்பாள் வழிபாடு
உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் தன் காரியம் நடந்தா போதும்னு இருக்க மாட்டேன். நீங்க பல பேருக்கு பல காரியங்களை செய்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் தன்னுடைய காரியத்தை எடுத்து செஞ்சுப்பேன். இருப்பினும் சில நேரங்களில் பார்த்துட்டுனா கோபம் அதீதமாக வந்துட்டு இருக்கும். பல பேர் பண்ற காரியங்கள்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்றாளேன்னு கோபங்கள் இருக்கும். அந்த கோபங்கள்லாம் செமையா இருந்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் ரொம்ப தெளிவா செய்யறதுக்குண்டான அற்புதமான ராசி உங்களுடைய ராசி. இன்றைய தினமும் அற்புதமான தினம். பாசமானவங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் கூட இருந்து ரொம்ப அழகா செயல்படக்கூடிய நாள் இன்றைய தினம். டான்ஸ் சம்பந்தமான ஸ்டுடியோ வச்சுட்டு இருக்கிறவா, கிளாஸஸ் நடத்தின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோக பலன்கள் உண்டு. வருங்காலத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்றதுக்கு உண்டானதாக இருக்கும். ஸ்கூல் சம்பந்தமாக நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ஃபாரெக்ஸ் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு லாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அற்புதம் நிகழ்த்தக்கூடிய வழிபாடு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வைராகியங்கிறது அதீதமான முக்கியம். அது தனுஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா அந்த வைராகியம் இருக்கு. யார்ட்டையும் 10 பைசா கேட்டுறப்படாது, யார்ட்டையும் உதவின்னு போய் நின்றப்படாது. நிச்சயமா நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம தான் செயல்படணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையா எடுத்து எடுத்து காரியங்களை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செயல்பட்டு இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவேன். அதுமாரி குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்பு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் நல்ல செய்திகள்லாம் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சூழ்நிலை சம்பந்தமாக பொருளாதார ரீதியான இருந்த பிரச்சனைகள் தீரும். உடலில் ஆரோக்கியம் மேன்மை பெறும். மேலும் நினச்ச காரியங்கள் வெற்றி அடையும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு சோதனைகள் இருந்தாலும் சாதனை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுராசி என்பர்களே அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப அழகா திட்டவட்டமா செய்யறதுக்குண்டான நாள். 1 ரூபாவை கொடுத்தா அதை 10 ரூபாக்குறதுக்குண்டான முயற்சி எப்படின்னு யோசிச்சுப்பேன். சேமிப்பு ஏதாவது காசு தீர்ந்துடுத்தோ அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் குறைஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் அதே வருத்தத்தில் இருந்துட்டு இருப்பேன். அதனால் திருப்பி திருப்பி சேமிக்கிறதுக்குண்டான முயற்சிகளை எடுத்து பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்வேன். நல்ல காரியங்கள், தெய்வீக பக்தி, குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்கிறதுக்குண்டான நாள் மகர ராசி என்பர்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். புதிய வாகனங்கள், எங்கள் வீட்டில் 4 வாகனம் இருக்குது, இருந்தாலும் 1 வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் கை கூடி வரும். அதிர்ஷ்டமான எண்களை எடுத்து அந்த வாகனமாக வாங்கிறதுக்குண்டான யோகங்களை பெற முடியும். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவா, தோட்டங்கள் வச்சுட்டு இருக்கிறவா, வேலையாட்கள் மூலமாக இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவாளுக்கு தானங்கள் பண்ணுறது நல்லது. அரிசி தானம், உடை தானம், சொர்ண தானம் போன்ற தானம். கல்யாணத்துக்காக யாராவது உதவி கேட்டால் முதல்ல அதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி என்பர்கள் குலவிருத்திகின்னு சொல்லுவா, குலத்தில் நல்ல விருத்தியாகிறதுக்குண்டான தானங்கள் இதெல்லாம். மகர ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, சுதர்சனர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பர்களே. பாராட்டுதல்கள் வந்து குவியும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு சட்டுன்னு ஒரு காரியம் நடந்துடும். பில்டிங் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு பெரிய அதிகாரிகள் மூலமான பாராட்டு, ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள்லாம் சட்டு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கூடி வரும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு தற்செயலாக புதிய ஆர்டர்கள்லாம் வந்துடும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு கும்பராசி என்பர்களுக்கு வெற்றி தரும் வழிபாடு. எந்த காரியமே ஜெயமாகும் இன்றைய தினத்தில். எந்த காரியமே எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாறதுக்குண்டான நாள். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு வரன்கள் கூடி வரும்.
எனக்கு பிள்ளையா தான் பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்குவா, பொண்ணா தான் பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வீட்டில் பையன் வேணுங்கிற வீட்டில் முருகப்பெருமானும் கிருஷ்ணரும் பிறக்கணும். அதே மாதிரி பொண்ணு வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு மகாலட்சுமியே பிறக்கும். அந்த மாதிரி நினைச்ச காரியங்கள்லாம் ஜெயமாகறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும், தொழில் முன்னேற்றங்கள் வந்து சேரும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் பிரிவினை வந்து திருப்பி தானாக ஒரு தொழில் தொடங்கி அதை சுமூகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். மீனராசிக்கு அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும், அற்புத வழிபாடு. என்னோட ராசிக்கு எப்படி இருக்கு, என்னோட ராசிக்கு எப்படி இருக்குன்னு இன்றைய காலையிலேருந்து வெயிட் பண்ணவாளுக்கு உங்களுடைய ராசி அதற்குண்டான பலாபலன்கள் நாங்கள் தெரிஞ்சிட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டோம்னா ரொம்ப புதுமையானது. தீராத நோய் இருந்துட்டு இருக்கிறோம், நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கிறவா விட உடல் உபாதை இருக்கிறவா தான் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கா. சார் எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உடல் உபாதைகள். அதே மாதிரி பார்த்துட்டா இன்றைக்கி ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை, அந்த மாதிரி எத்தனையா விதமான சில தடங்கல்கள் இருக்குது. அதிலிருந்து வெற்றி பெறத்துக்கு, அதிலிருந்து தீராத நோயிலிருந்து வெளியில் வர்றதுக்குண்டான சில வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் சார், இந்த நோய்க்குண்டான விஷயம் சொன்னால் போதும் சார், நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். எத்தனை நாள் எத்தனை பணம் இருந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை சார். யார் போய் மருத்துவமனையில் போய் ஊசி போடுறது, யார் போய் நிற்கிறது, நோயற்ற வாழ்வு வாழ்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும். இன்றைக்கி நிறையா நம்மளுடைய தொலைக்காட்சிகளில் பார்த்துட்டோம்னா ஆர்கானிக் ஃபுட் எடுக்கணும், வெஜிடேரியனாக சாப்பிடணும், இப்படித்தான் இருக்கணும், இதெல்லாம் சாப்பிடப்படாது, இதெல்லாம் இப்படி இருக்கப்படாது, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கப்படாது, இப்படி பல விஷயங்கள் சொல்கிறா. சில பேருக்கு பார்த்துட்டோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான உணவுகளையே சாப்பிட முடியறது கிடையாது, அதுலேயும் பெரிய வருத்தங்கள் இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் தெய்வீக வழிபாடு பண்ணி தெய்வீக வழிபாட்டின் மூலமாக நம்மளுக்கு உடல் ஆரோக்கிய மேன்மை பெறத்துக்கு, உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்குண்டான அற்புதமான வழிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பழனி முருகன் நவபாஷான சில சயின்டிஃபிக்காக ப்ரூவானது, சித்தர்களால் உருவாக்கப்பட்டது, போகர்னால் உருவாக்கப்பட்ட இந்த நவபாஷான சில இன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய பெரிய பொக்கிஷம்னு சொல்ல அந்த முருகப்பெருமானை வேண்டினாலே எல்லா காரியமும் ஜெயிச்சுடும். எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் தீருமா. 9 பாஷாணங்கள் அப்படின்னா 9 பாஷாணங்கள் கிடையாது, ஒரு பாஷாணம் அப்படிங்கிறது லட்சம் மூலிகளை கொண்டதான். கீழே இருக்கக்கூடிய சித்தர் மடத்திலிருந்து சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா நம்மளுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறது. அதில் பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் பாம்பாட்டி சித்தர் அவருடைய சிஷ்யர் அந்த மடத்திலிருந்து அவ சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் அற்புதமான தகவல்களாக இருந்துருக்கு. சுவாமிஜி சொல்லக்கூடிய தகவல் அற்புதமான தகவல்களாக இருக்குது. ஒரு பாஷான லட்ச பாஷான அதை கட்டுறதுக்கு ஒரு மூலிகை, இதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது சார். பல யுகம் யுகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி முருகன்லாம் நம்ம கண்ணிலேயே பார்க்க முடியாது. நம்மளுடைய சித்தர்கள் பாருங்கள், அவங்க உருவாக்கி நமக்கு கொடுத்து விட்டா. இந்த சுவாமிக்கு இவ்வளவு தான் ஜலம் ஊத்தணும், இவ்வளோ தான் இருக்குது. இந்த சுவாமியை வழிபட்டாலே போதும் சார், இந்த இயற்கையான காட்டில் நடந்தாலே போதும் உடலில் ஆரோக்கியம் மேன்மை பெறும்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட அந்த நவபாஷான சிலைக்கு எத்தனையோ பேர் நட பயணமாக போகிறா, முருகனுக்கு பால் கூட எடுத்துகிட்டு போகிறா, பன்னீர் கூட எடுத்துகிட்டு போகிறா, இந்த மாதிரி போய் அபிஷேகத்தை பண்ணுறா. அதெல்லாம் விட முருகருக்கு சுவாமியோடைய பாதத்தில் பட்ட விபூதி, இந்த விராஜா விபூதிக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு, அவ்வளவு பலன்கள் உண்டு. காலையில் முதல் தரிசனமான இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படியேறி போய் வழிபடுங்க. அந்த படி ஏறி போய் ஒவ்வொரு படி ஏறும்பொழுதும் முருகா 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 என்ற நாமத்தோட சொல்லி படியேறி போய் வழிபடணும். வயசானவா இருந்தால் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கலாம். மேலே போய் முருகனை வழிபட்டு அந்த முருகனுடைய பிரசாதமான அந்த சந்தனம் காப்பு, இரவு வைத்த சந்தன காப்பு, அடுத்தது அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் விராஜா விபூதி கொடுப்பா, சுவாமிகிட்ட வச்ச விபூதி. இந்த விபூதியை உட்கொள்ளும் பொழுது அவ்வளவு புண்ணியம், உடம்பில் இருக்கக்கூடிய நோயெல்லாம் விடுபட்டுரும். உடம்பில் உபாதைகள் இருந்தாலும் அந்த உபாதையை தீர்க்கக்கூடிய பழனியாண்டவரை தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணாலே நல்ல மருத்துவராக நமக்கு கண்ணில் காமிச்சு கொடுப்பார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை பழனியை முருகனை பிரார்த்தனை பண்ணி சாப்பிட்டோம்னா உடனே அந்த பிரச்சனை தீரும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல். உடல் ரோகங்கள் தீர்றதுக்குண்டான அற்புதமான சில வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்தோம், பழனியாண்டவரை பற்றி பார்த்தோம்.
இதை மேன்மேலும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.